சேனல் பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு திரைப்படம் 2.5 மணி நேரம் தியேட்டரில் ஓடுது அப்படின்னா அதை கூட மக்களால் வந்து ரசித்து பார்க்க முடியலை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ரசிப்பு தன்மை வந்து இருக்குது. ஆனால் முன்னர் காலகட்டங்களில் ஒரு திரைப்படம் விடிய விடிய ஓடி இருக்குது. சரி ஓகே, விடிய விடிய ஓடி இருக்குதுங்கிற அப்படின்னா அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஓடி இருக்காதே அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. இந்த படம் விடிய விடிய ஓடினதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய சிவசேர் நடித்த ஒரு திரைப்படம் தாங்க. சரி வாங்க, அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறதையும் மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். 1958 சம்பூர்ண ராமாயணம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்துச்சு. இந்த படத்தில் சிவசேரும் என்.டி. ராமாராவும் நடிச்சிருந்தாங்க. இந்த என்.டி. ராமாராவ் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சிவசேர் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிறாரோ அதே மாதிரி தெலுங்கில் என்.டி. ராமாராவ் மிகப்பெரிய ஜாம்பவான். அதே மாதிரி இந்த இரண்டு ஜாம்பவான்களும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு 13 முதல் 15 ரீல் தான் இருக்கும். ஆனால் சம்பூர்ண ராமாயண படத்துக்கு வந்து 22 ரீல்கள் உண்டு. ஒரு காட்சி முடியறதுக்கு சுமார் 4.5 மணி நேரம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கதை வந்து மிகப்பெரிய கதையாக இருந்துச்சு அப்படின்னா அதை மக்களுக்கு விளக்குறதுக்காக 1, 2 எடுத்துருவாங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இப்போ உள்ளவங்க வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால் அப்படி எடுத்துருவாங்க. ஆனால் அப்போ எப்படி அப்படின்னா இப்படியெல்லாம் 1, 2 எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலுமே ரசிகர்களும் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு முழு கதையையும் ஒரே நேரத்தில் சொல்லியே ஆகணும். அதனால தான் ராமாயண கதையை அப்படி பூரணமாக சொன்னதால் தான் படம் பார்த்திங்கன்னா 23 ரீல்களாக நீண்டுச்சு. இருந்தாலுமே ரசிகர் பெருமக்கள் வந்து எல்லாருமே படத்தை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. படத்துக்கு 2 இடைவேளைகள் விடப்பட்டுச்சு. படமும் வெற்றிகரமாக ஓடிச்சு. வெற்றி விழாவுக்கு சிவசேரும் என்.டி. ராமாராவும் தேவி திரையரங்குக்கு வந்திருந்தாங்க. சிவசேருக்கும் என்.டி. ராமாராவுக்கும் அந்த திரையரங்கு சார்பில் மீனாட்சி அம்மன் கோவில் வடிவத்துக்கு வெள்ளியால் செஞ்ச ஒரு கலைப்பொருளை வந்து கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நேரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.